வெல்கம் டு தி இன்டர்வியூ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். உங்களில் ஒருத்தர் தான் இந்த கம்பெனியோட சிஇஓ ஆக போகிறீங்க. ஸோ ஐ விஷ் யூ ஆல் சக்சஸ். பெரிய புத்திசாலியா இருப்பான் போல இருக்கு. யோசிச்சு யோசிச்சு எழுதிட்டு இருக்கான். அவனாவது பரவாயில்ல, யோசிக்கிறான். இவன் யோசிக்காம எழுதிக்கிட்டே இருக்கானே, நிறுத்தவே மாட்டேங்கிறானே. பின்னாடி இருக்கிறவன் என்ன பண்ணுறான் தெரியவே மாட்டேங்குது. நான் இருக்கேன், அவ்வளவுதானே.
ரிலாக்ஸ், நான் அவரோட அசிஸ்டன்ட். ஹாய் ஃபோக்ஸ். வெல்கம் டு த இன்டர்வியூ, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். உங்களில் ஒருத்தர் தான் இந்த கம்பெனியோட சிஇஓ ஆக போகிறீங்க. ஸோ ஐ விஷ் யூ ஆல் சக்சஸ். ஸோ ஃபோக்ஸ், உங்களுக்கு இந்த கம்பெனி பற்றி எல்லாம் தெரிஞ்சு தான் நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க. இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னோட கடமை. கடந்த 5 வருஷமாக இந்த கம்பெனி தான் நம்பர் 1 இருந்தது. ஆனால் இப்போ இந்த கம்பெனியோட நிலைமை எங்கே இருக்கு? இந்த கம்பெனி நம்பர் 1 இருந்ததுக்கு காரணம் இந்த கம்பெனியோட பழைய சிஇஓ மிஸ்டர் அஸ்வின் அகஸ்டின். அவர் ஒர்க்கில் ரொம்ப டெடிக்கேட்டட், பேஷனேட் அண்ட் ஹார்ட் ஒர்க்கர். என்னதான் ஹார்ட் ஒர்க்கராக இருந்தாலும் இந்த கார்பரேட் கம்பெனி அவங்கள திடீர்னு வெளியில் அனுப்பிடும். ஏன் எதுக்குன்னு காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எங்களுக்கு. அது மாதிரி தான் அவரையும் ஒரு ப்ரெஷர்னால் வெளியில் அனுப்ப வேண்டியதாக போச்சு. இது மாதிரி வெளியில் போகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் ஆப்பரேட் கம்பெனியில் போயிட்டு அங்கே சேர்ந்து அங்கே ஹார்ட் ஒர்க் பண்ணி தன்னோட பழைய பேரை கொண்டு வரத்துக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் மிஸ்டர் அகஸ்டின் கடைசியாக இந்த ஆஃபீஸ் விட்டு போகிறதுக்கு முன்னாடி இங்கே தான் தூக்கு போட்டுட்டு இறந்துட்டார். அவர் சாகிறதுக்கு முன்னாடி இந்த கம்பெனிக்கு அவர் கைப்பட ஒரு லெட்டர் எழுதியிருக்கார். இட்ஸ் இன் இங்கிலீஷ், பட் நான் உங்களுக்கு தமிழில் சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த கம்பெனியில் நான் பணத்துக்காக வேலை செய்யலை, இது என் உயிர். ஆனால் நீங்கள் உங்கள் கார்பரேட் கம்பெனியோட புத்தியை காமிச்சிட்டீங்க. அதுக்காக நான் இந்த கம்பெனிக்கு எதிர் கம்பெனி போயிட்டு உங்களுக்கு ஆப்போசிட்டாக நான் வேலை செய்ய மாட்டேன். ஏன்னா இது என்னோட கம்பெனி, என் உயிர். இதுக்கு நான் தான் சிஇஓ. ஆரம்பத்திலே நான் தான், கடைசியும் நான் தான். இந்த கம்பெனியில் வேற யாராவது சிஇஓவாக வந்தா அவங்கள கொன்னுடுவேன், இல்லை பைத்தியமாக்கிடுவேன். ராட் இன் ஹெல் அண்ட் குட் பை. லெட்ஸ் கம் டு த பாயிண்ட். எனக்கு பின்னாடி ஒரு வால் கிளாக் இருக்குல்ல, அதில் இப்போ 3:00. நான் இப்போ வெளியில் போயிடுவேன். நான் வெளியில் போனவுன்னே இந்த வால் கிளாக் ஓட ஆரம்பிக்கும். இந்த வால் கிளாக்கில் எப்போ 4:00 ஆகுதோ அப்போ இந்த டோர் திறக்கும். இந்த டோர் திறக்கும்போது யார் சானிட்டியோடவும் உயிரோடவும் இருக்கீங்களோ அவங்க தான் இந்த கம்பெனியோட சிஇஓ. நீங்கள் எல்லாருமே இருந்தாலும் ஐ ப்ராமிஸ் யூ, நீங்கள் எல்லாருமே சிஇஓவாக இருக்கலாம். ஸோ ஐ விஷ் யூ ஆல் சக்சஸ். உயிர் நான் தான் சிஇஓ. இந்த கம்பெனியில் வேற யாராவது சிஇஓ வந்தா அவங்கள கொன்னுடுவேன், இல்ல பைத்தியமாக்கிடுவேன். ராட் இன் ஹெல் அண்ட் குட் பை. ஒரு மூஞ்சி கூட தேர்ற மாதிரி இல்ல, பயந்தான் கொள்ளிங்க. என்னது இது, மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு மத்தவங்க எல்லாம் மூஞ்ச காட்டு நிக்கிறாங்கல்ல கல்ட்டு.
உங்களுக்கு எல்லாம் ஆசை இல்லையா அவன் மூஞ்சே பார்க்கணும்னு? கரெக்டு. ஏய் சொன்னா புரியலையா? மாஸ்க் கழட்டு. ஏய் மாஸ்க் கழட்டு. நீ யா ரிமூவ் பண்ணா ஸ்மூத்தா போகும். நான் கை வச்ச எனக்கு இரிட்டேட் ஆகுது. கழட்டு கழட்டு சொல்ல அவன கழட்டா கழட்ட விட்ட. தப்பாடுத்த கதை. மூஞ்சியில் ஃபயர் ஆக்சிடெண்ட், காற்று பட்டா இன்ஃபெக்ஷன் ஆகிடும். அதான் மாஸ்க் போட்டிருக்கேன். பரவாயில்ல, நீ மாஸ்க் கழட்டிடலாம். ஏன்னா வந்திருக்கிற என்ன மூணு மூஞ்சிங்களை விட ஓ மூஞ்சி நல்லா தான் இருக்கும். ஓகே மிஸ்டர் சிஇஓ, வேர் ஆர் யூ மேன்? நான் உங்களை பார்க்கணும், இப்போவே பார்க்கணும். வாங்க. ரொம்ப பில்டப் கொடுத்தாங்க, வந்தா ஒண்ணுமே இல்லையே. வாங்க, எங்க இருக்கீங்க? கம் ஆன் மேன். உனக்கு என்ன பைத்தியமா? I'm talking to him. Mr. CEO Ashwin Agassian, the great. Where are you man? Hey, எங்க? Shut up. நான் அவரை பார்க்கணும். நான் அதற்கு பேய் பார்த்ததே இல்ல. அவர் சீ ஹிம் மேன், ப்ளீஸ். Mr. CEO, எங்கே இருக்கீங்க? Where are you? Mr. CEO, என்ன பார்த்து பயப்படுறீங்களா? வாங்க, come on. எங்க போச்சு உங்க வீரம்? நீங்க எங்க இருக்கீங்க? கோழியா? Come on, man. Ashwin, show up. வெளியே போ. எங்க இருக்க? பார்த்தீங்களா? அவ்வளோதான், இங்கே ஒன்றும் இல்லை. இந்த இன்டர்வியூவை நான் இப்போவே ஜெயிச்சு காட்டுட்டுமா? ஹே, என்ன சொல்கிற? அவங்க என்ன சொன்னாங்க? இந்த ரூம்குள்ளே ஒரு மணி நேரம், இந்த கிளாக்ல மணி நாலாகும்போது யார் உயிரோடு இருக்காங்களோ அவன் தான் சிஇஓ. ஆமாம், ரெண்டுமே ஒன்று தானே? இல்லை, ரெண்டுமே ஒன்றும் இல்லை. என்னால் ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணிருக்க முடியாது. நான் இப்போவே அந்த கிளாக் அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன்.
யாராவது என்னாச்சுன்னு பாருங்க. பாத்துட்டீங்களா சிஓ பே? பாத்துட்டீங்களா? எப்பயாவது புரிஞ்சுதா இங்க பேயும் இல்ல ஒரு ம் இல்ல ம். ஹே, என்னப்பா ரொம்ப பயந்துட்ட போல. என்னதான் இங்க ஒருத்த செத்தா மாதிரி நடிச்சாலும் சிரிப்பியா? சொல்லிட்டே இருக்க, சிரிச்சுட்டே இருக்க. யார லைட் ஆஃப் பண்ணுது? லைட் ஆஃப் பண்ணா பயந்துருவோமா? ஸ்விட்ச் ஆன் தி லைட்ஸ். Hey, relax, 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 relax. ஓ, இதா நீங்க இருக்கிற அறிகுறியா? நம்ப மாட்டேன், நம்ப மாட்டேனா? சும்மாறா, நான் தான் போய் உன்ன ஏய் என் கண்ணு முன்னாடி வர சொல்லு, நான் நம்புறேன். கண்ணுக்கு தெரியாத எதுவுமே நான் நம்ப மாட்டேன், அதனால தான் இப்பவே சொல்றேன். என்ன பார்த்தும் பயமா? அவனுக்கு உயிர் இருக்கான யாராச்சும் பார்க்கணுமா? ஏய், நீ இப்படித்தானே நடந்த? நம்ம எல்லாருடைய உயிர், அதை எப்படி காப்பாத்த போறோம்னு யோசிப்போம். பிளீஸ் இருக்கு.
சி, இப்ப நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்தாதான் இந்த இடத்துல இருந்து தப்பிக்க முடியும். சேர்ந்தா ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், இது ஒரு இன்டர்வியூ, இங்க யாராவது ஒருத்தர் தான் செலக்ட் ஆவாங்க. சேர்ந்தா. Does this look like an interview? தோ பாரா பீட்ரு இங்கிலீஷ்ல தான் பேசுவாங்க போல. எனக்கு என்னமோ இது என்ன மாதிரி தெரியல. அது பேய்தா பர்பஸோ நம்மள இங்கே அசம்பிள் பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன். இப்படியே போனா நம்ம சேவ் ஆக முடியாது. அந்த பேய்க்கு பெரியதாக ஆக முடியும். இப்படி பேசிட்டு இருந்தோம்னா நம்ம டைம் தான் வேஸ்ட் ஆகும். Let's do something. நா கோஆபரேட் பண்ண ரெடி. நம்ம எல்லாருமே கோஆபரேட் பண்ணி ஒரு விஷயம் செய்யணும்னா நம்ம பேரு நம்ம ஊரு. ஹே, ஆர் யூ ஓகே? நல்லா தானே பேசிட்டு இருந்த? எனக்கு என் பேரு என் ஊரு எதுவுமே ஞாபகம் வரல. உங்களுக்கு ஏதாவது என்ன சொல்றேன் உங்களுக்கு ஏதாவது புரியுதா? யாருக்குமே எங்களை பத்தி தெரியல. கண்டிப்பா இது பெரிய சதி. யாரோ நம்மளோட விளையாடுறாங்க. ஆனா நாம அப்படி நடந்துக்கலையே. நார்மலா தானே ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கோம். தட்ஸ் தி பாயிண்ட். நம்மளோட குணங்கள் நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கு. அதனாலதான் நம்ம இப்படி நடந்துக்கிறோம். பட் நம்மளோட ஐடென்டிட்டியை மட்டும் யாரோ அழிச்சிருக்காங்க. அவங்க யாரு? ஏன் நம்மள மட்டும்? அவனுங்களுக்கு என்ன வேணும்? ஏண்டா இங்க இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு, உனக்கு சிரிப்பு கேக்குதுல்ல? நீ என்ன லூசா, உன்னை அப்பவே கொண்டு இருக்கணும். நான் தான் விட்டேன். என்ன கொல்லாம விடக்கூடாது. என்ன சொல்ற? அவன் போய் சொல்றான்டா. இல்லங்க, இந்த ரூமுக்கு வந்ததுல இருந்து எனக்கு கண்ணுக்கு ஆவீங்க பேய்கள் எல்லாம் தெரியுங்க. அடி வாங்க இருக்கிறதுக்கு போய் சொல்றான். இப்ப தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம யார் நமக்கே தெரியாம சொன்னோம். இவருக்கு மட்டும் இப்படி தெரியுதா? ஐயோ, நான் போய் சொல்லுங்க. என்னமுங்க பிளீஸ். தயவு செய்து அப்படி எல்லாம் பார்க்காதீங்க. நானும் உங்களை மாதிரி தான். நான் யாருன்னு எனக்கே தெரியாது. ஆனா என் கைய தொட்டு பார்த்துடுது நான் யாருன்னு தெரிஞ்சிச்சுங்க. டெலிபதி மாதிரி கிளவர். நானும் லூசர் நினைச்சடா. அவன் நடிக்காத. இவன் தான் நம்மளோட ட்ரம்ப் கார்டு. இவனா இந்த லூசா?
இவன் ஒரு கிளாவாயிண்ட். இவனை வச்சு தான் நம்ம யாரும் தெரிஞ்சுக்க முடியும். இதானே சாமியார் மேடமா? Do you have any other choice? நான் ஒத்துக்கிறேன். மத மாதிரியா நீ சொல்றதுக்கு? நான் ஒத்துக்கிறேன். சுத்தம் இந்த மெஜாரிட்டி மைனாரிட்டி விளையாட்டு விளையாடியே சாவடிங்க. உங்கள் பேர் புஜி பாபு. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க. இந்த கம்பெனியில் சிஇஓ இன்டர்வியூக்காக வந்திருக்கீங்க. சுபாவமாக நீங்கள் ஒரு பயந்தாக்குலே. ஒத்துக்கிட்டு தானே வந்தோம். கையினிட்டு நீ ஒரு பேட் சோல். நம்ம கூட இந்த ரூம்ல இருக்க கூடாது. வெளியே அனுப்புங்க பிளீஸ். உனக்கு சப்போர்ட் பண்ண குட் சோல் இல்ல பேட் சோலா? அவனைய I know what I'm doing. பைத்தியம் மாதிரி சிரிச்சிட்டு இருக்கா? இவன் பேசி கேட்க சொல்றியா? ஐயோ நான் பைத்தியம் இல்லைங்க. ப்ளீஸ் என்ன நம்புங்க. பேய பார்த்தா சிரிக்கிற வேதிங்க எனக்கு. என்ன சொல்ற? ஆமாங்க, இந்த ரூமுக்கு முத முதல்ல வந்தப்போ அந்த மாஸ்க பார்த்து சிரிச்சல, அவர் பின்னாடி பேய் இருந்ததுங்க. பேய், பேய். அப்போ நான் அங்கே விழுந்து கிடந்தப்போ சிரிச்சு உங்க பின்னாடி இருந்ததுங்க. இப்ப இருக்கா? இல்ல அப்ப எங்க யார் பின்னாடி இருக்க? இல்லை
பத்து நிமிஷம் தான் இருக்கு, பத்து நிமிஷத்துல நம்மள ஒருத்தவங்க யாரோ சாக போறோம். ஏய் என்னடா சொல்ற? ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் லைட் ஆஃப் பண்ணப்போ மணி 3:10, செகண்ட் டைம் லைட் ஆஃப் பண்ணப்போ மணி 3:20. இன்னும் கொஞ்ச நேரத்துல கன்ஃபார்ம்டா நம்மள ஒருத்தர் சாக போறோம். இது கண்டிப்பா அந்த பே பண்ண வேலை இல்லை. நீ என்ன புதுசா குழப்புற? இத நம்மள யாரோ ஒருத்தர் தான் பண்ணிருக்காங்க. முதல் கொலையாத அந்த பே பண்ணாத ஒத்துக்கலாம். ஆனா ஏய், எப்படி அவ்வளவு நிச்சயமா சொல்ற? அவன் கழுத்த பார், யாரோ அறுத்து போட்டிருக்காங்க. நம்மள யார்? இது எப்படி கண்டுபிடிக்கிறது? வெரி சிம்பிள், நமக்கு நம்மளே யாருன்னு தெரியாதப்போ ஒரு ஒருத்தரை நம்மளே செக் பண்ணிக்க வேண்டியதுதான். சொல்லிட்டார் சார். செக் பண்ணி இப்போ ஒருத்தரா தலையாட்டுங்க, என்னால முடியாது. உள்ளாராதரா சொல்றது சரி. சரி ஓகே. அண்ணா ரெடி சார். ஓகே ஓகே சார், கை தூக்குங்க. எப்படி ஒரு தொல்ல ஒழிஞ்சது? அவனை செக் பண்ணு. இல்ல இல்ல எங்கள்ட்ட இல்ல. என்ன இன்னொருத்தர செக் பண்ணு. உங்களிமா எனக்கு கோசம். என்ன சைக்கோ? அவனை போட்ட மாதிரி இவனையும் போட்ட, அவ்வளவுதான். என்னடா சொல்ற? ஏய், இன்னமா உனக்கு இன்டர்வியூட கான்செப்ட் புரியல? எட்டு பேர் இருக்கிற இன்டர்வியூல ஒருத்தன் மட்டும் ஜெயிக்கணும்னா இது 7 பேர் சாவணும். அதான் செஞ்சிட்டு இருக்க. இந்த 2 பேர் கொன்னதான் நீதான் ஒத்துக்கலாம். ஆனா அந்த முதல் கொல்ல அது நம்ம எக்ஸ்சியோ ஃபியூச்சர் சிஓக்கு கொடுத்த போனஸா நான் எடுத்துக்கிறேன். உன்னை விட்டா தான நீ சுய வா 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 வா. ஏய், என்னடாச்சு உனக்கு? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? சொல்ற கேளடா, அவளை விட்டு படுத்து கேடா. உனக்கு ஒரு ஷோ மட்டும் இருக்கு. ஏய், என்னால பேசி தீர்த்துக்கலாம். என்னத்த பெருசா பேச போற? கட்டா உக்கு நடிச்ச கொன்றுவா. ஏய், நீ என்ன பண்ற? பண்ணிட்டே போற. தயவு செஞ்சு நிறுத்து. ஏய்,
ஓகே ரிலாக்ஸ். ஹே, இங்க ஒரு சத்தமும் கேட்க கூடாது. உனக்கு ஒரு ஷோ இருக்கு, அத மட்டும் பாரு. ஜா, ஷட் யுவர் மவுத். ப்ளீஸ் சொல்லுங்க. கேட், தயவு செஞ்சு இந்த மாதிரி செய்யாத. பயப்படாதீங்க. இல்ல இல்ல இல்ல, ஏய் ஏய் ஏய், யாருமே பயப்பட தேவையில்லை. இப்போ நான், நீங்க மூணு பேர் மட்டும்தான் இருக்கோம். I'm the definition of a bad boy. Ask them bad boys, get to know me pretty boy. Looks like a situation, no more time duration. Let me take them actions. My eyes be like all of you watching you. Kochi tuka pora, what you gonna do? Gede gata mere gona, ani pasi gede tal gede jo vete gana vampire. Hey villa, kati pola sharpi, hey kata parpi. Kati tiga minute, hanan di pari. Tepo mochi tebi yo, kini mela wane ki. Kini nara vidi yo, தப்பி ஓட முடியாது, என்ன வெல்ல முடியாது. நான் கெட்ட பேர் அசுரன், அரசன் பவ புடிக்கும் கணக்கு தெரியாதவன். பாவம் புண்ணியம் தெரியாத அரக்கன். Dangerous, notorious, most times I be so fabulous. Some of them like me, some of them hate me, but still number one champion. Yen arimugam unnaku untale gelathil atum todigide yelige vidhi vilake bayamadugada nadugada padiruda onoda manasada thudiya thudikida idu ennoda adikala paadu bodiga balam iruka nee solle anjada singata paare ramana ennoda pere pere. ஒண்ணுமே பண்ண மாட்டேன், எல்லாருமே சாப்பிடுறீங்க. உன்னை நான் கொல்ல தான் போறேன், ஆனா I want to have some. Yeah. 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 Sonna la. Ine. Dai va sicche vittidu. Homely na. Homely da. என்ன பைத்தியம் ஆயிட்டியா? பைத்தியத்துக்கிட்ட எனக்கு தோணாது. உனக்கும் சாவு வந்துச்சா? என்ன சிரிக்கிற? சாவு வந்துடுச்சு.
எவ்வளோ நேரம் இவன் தான் கொலை பண்ணிட்டு தான் நினச்சிட்ருந்தோம். ஆனால் கத்தியே இவன் கிட்ட தான் இருக்கு. அப்போ இவனை யார் கொலை பண்ணியிருப்பா? இது ஒரு நைட் விஷன் டிஸ்ப்ளே டிவைஸ். கேமரா மாதிரியா? இங்க யாரோ நம்மள எவ்வளவு நேரமா கண்காணிச்சிட்டு இருக்காங்க. அப்ப லைட் ஆஃப் ஆனப்போ இங்க என்ன நடந்ததுன்னு இதுல தெரியும்ல? நீங்க சொல்ற மாதிரியே இங்க இருட்டுல நடக்கிறதெல்லாம் அப்படி தெரியும். அப்ப பாரு. Thank you.
வீடியோல வேற ஒண்ணு இல்ல. உன் தலாசத்தை பார்த்த நீ முதல்ல இருந்தா எப்படிடா உன் தலாசையும் அவன உன்ன பார்த்துருக்கிறான். யாரா நீ? தைரியம் தான் முகத்தை காட்டு. யாரா நீ? என்ன மாதிரி இருக்க? நம்ம யாரும் தெரியலையா? நான் தான் உன்னோட குளோன். என்னோட குளோனா? உன்னோட செல்லம் தானே வருவான? என்னோட செல்லம் தான். என்னடா சொல்ற? நீ தான்டா என்னோட மாஸ்டர். நான் உன்னோட மாஸ்டரா? எனக்கு சுத்தமா எதுவும் ஞாபகம் இல்லை. உனக்கு ஏதாவது தெரியுமா? மொத்த ஜாதகமும் என் மைண்ட்ல. உனக்கு எல்லாம் தெரியும்னா நான் யாருன்னு சொல்லு. ஓ, நான் தான் மாஸ்டர்னே சொன்னேன். அதுக்குள்ள சொன்ன உடனே தலைக்கு ஏறிச்சு. சொல்லிடு ப்ளீஸ். சொல்ல முடியாது. அங்க ஒருத்த செத்து கிடக்குறான் பாரு. எல்லாரையும் கொண்டுட்டு அவன் சீயானு பார்த்தான். இதே இந்த உலகத்திலேயே ஒரு புத்திசாலியான குளோன் நீ என்ன மாதிரி இருக்கிறதால மட்டும்தான் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இல்லனா அப்புறம் என்ன பண்ணுவ? அடிக்கு புரிய தயவு செஞ்சு நான் யாரும் சொல்லிடு. அடிக்கணுமா? பிளீஸ் Showtime.
நீ என்ன சொல்ல போறியா? கைய பாரு, இப்படி ஆடுது. சுடு, என்ன சுட்ட? தோ அந்த பணத்துக்கு சமம். என்ன சுடு ப்ளீஸ். நான் வேணா இந்த கண்ணை கீழே வச்சிடறேன். நான் யாருன்னு சொல்லுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் சொல்லிடு, சுற்று உன சுற்றுவேன். ப்ளீஸ் சொல்லிடு, சுற்றா சுடு, சுற்று சுடு. ஷூட் மீ யூ பாஸ்டர்ட். If I wouldn't have killed him, he would have killed all of us. பைத்தியக்கார தனவா பண்ணாத. ஒருத்தருக்கு தான் என்ன பத்தி எல்லாம் தெரியும். I'm mad. You are mad. Standing like a shivering statue. Don't act like a stupid woman. You call me a stupid? You are the one standing like a stupid. Instead of killing him, I should have killed you. Yes, I killed him. Yes, he was trying to hurt me. And if you try to do something, I will kill you all. Kanna kodu. No, don't come near me. Kanna kodu. No. Kodu. Kodu. பொட்டத்தனம் கிடையாது. அதுக்கு பின்னாடி 1000 விஷயம். கொடு 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 நம்ம பேசி தெத்துக்கலாம். At your service, ma'am. என்ன அப்படி பாக்குறீங்க? நீங்கெல்லாம் இந்த ரூமுக்கு தனியா வந்தீங்க, நாங்க சேர்ந்து வந்தோம். I am her loyal and proud servant. உங்களுக்கு
மெமரி லாஸ் ஆயிருக்கு. ஆனா நாங்க அதை நடிச்சிட்டு இருக்கோம். Yes, ma'am. ரேப்புக்கு மூணு சாய்ஸ், கொலைக்கு மூணு சாய்ஸ். யூ ஆர் ஆல்வேஸ் மை ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பேபி. மேம், ஐ அக்ரி. நீங்கள் புத்திசாலி, ரொம்ப புத்திசாலி. ஆனால் ஜஸ்ட் திங்க், எங்கள் மூணு பேரையும் கொலை பண்ணதுக்கப்புறம் உங்களை கொலை பண்ண மாட்டான்னு என்ன நினைச்சீங்க? என்னதான் அவன் உங்களோட லாயல் சர்வெண்ட்டாக இருந்தாலும் பணம் பதவின்னு வந்தால் யாரையுமே நம்ப முடியாதுல்ல. ஜஸ்ட் திங்க், டோன்ட் வேஸ்ட் டைம், ஷூட் ஹர், ஷூட். திங்க் ஒன்ஸ் மேம். Anything for you, ma'am. Keep it on you. Sorry, brother. Your time is up. Hey, hey, hey. தாண்டி சுடக்கூடாது. ஆனா உன்ன மாதிரி பஜாரியே கிடையாது. Please. Wait. I will see.
உனக்கு என்ன பைத்தியமா? அவள் வெற்று உண்மையே சொல்லுங்க, நான் யாருன்னு எனக்கு தெரியணும். ஒரு கூட்டத்தில் ஒரு பிளாக் ஷிப் தான் பார்த்துருக்கேன், ஆனால் இந்த மொத்த கூட்டமும் பிளாக் ஷிப்பாக தான் இருக்கீங்க. நான் யாருன்னு சொல்லுங்க. இதை பாரு, என்ன நம்ப, எனக்கு எதுவும் தெரியாது. இதை பாருங்க, என் கையில் ஒரு புல்லட் தான் இருக்கு. உண்மை யார் சொல்கிறீங்களோ அவங்கள நான் விட்டுறேன். யோசிங்க, தயவு செஞ்சு நான் யாருன்னு சொல்லுங்க. ஓகே ஓகே ஓகே, என்ன நம்பு, சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது. அங்கிதா, ஷீ இஸ் த ஒன், அவளுக்கு எல்லாமே தெரியும். அவகிட்ட கேளு. நல்ல நாடகாரி, நல்லா நடிக்கிறீங்க. நான் ஒருத்தன் தான் எதுவும் தெரியாம இங்க முழிச்சிட்டு இருக்கேன். உண்மையை சொல்லுங்க. ஓகே ஓகே, ஆல் ரைட், நான் சொல்றேன். நான் உன்னோட வைஃப். போய் சொல்றா, உன்னே சொல்லுங்க. Okay, you don't believe me? I'm ready to die. It will be a honor for me to be killed by my husband. Nadikira! Nadikira! Ava nadikira thai sinji ina nambu. Please believe me. Satyama ava nadikira thai sinji ina nambu. I wear blood of wolf. Ina nambu thai sinji. Ava nadikira. அதை வேணாலும் நம்புவேன், ஆனா அழுகிற பொம்பளைங்களை நம்பவே மாட்டேன். என்னன்னு தெரியுமா? யூ ஷுட் பி ஏபிள் டு ஜட்ஜ் இன் ட்ரூத் அண்ட் லை. உன்னால ஜட்ஜ் பண்ண முடியல. Why are you here? So almost I won this interview. You're alive? She's alive. How does it matter? அதுல தான் புல்லட் இல்லையே. Ha ha ha.
Sorry. Miss. Late. See. Please, no. E. அது எப்படி என்ன மட்டும் நம்பின? அந்த ரூம்ல ஒண்ணா இருந்திருக்கும். நீ என்னோட வைஃப் தெரிஞ்சிட்டு என்கிட்ட இருந்து மறைச்சிருக்க. இத பாரு, உன்ன மாதிரிதான் எனக்கும் எதுவுமே தெரியாம இருந்தது. பிளீஸ், என்ன தப்பா எடுத்துக்காத. 7 நிமிஷம் தான் பாக்கி இருக்கு. நீ நானும் சீவா அந்த ரூமுக்கு போயிடலானா? நான் சொல்றத கேளு. என்ன கொண்டுடு? என்ன பேசுற நீ? இன்னுமா உனக்கு இது இன்டர்வியூ மாதிரி தெரியுது? அப்படியே இது இன்டர்வியூவா இருந்தாலும் நான் அதுக்கு ஆளாக தகுதியானவன் இல்லை. தெரிஞ்சோ தெரியாமலையோ இந்த 4 பேரை நான் கொன்னுட்டேன். நீ மட்டும்தான் என்ன யாரையும் கொல்லல. நீ சீயானோ நான் என்ன கொன்னுடு. நீ பைத்தியம் மாதிரி ஏன் உளர்ற? வா, நம்ம இந்த ரூமை விட்டு வெளில போலாவா? கொலை பண்ண வெறுப்பில்லன்னு சொல்ல. அந்த கத்தியை எனக்கு கொடுத்துரு. நானே என்ன கொண்டுக்கிறேன். உனக்கு என்ன பைத்தியமா? ஆனா எனக்கு நல்லா தெரியும், நான் கண்டிப்பா இந்த சொசைட்டியில வாழக்கூடிய ஒரு மனுஷனா இல்லை. அது என்னன்னு மட்டும் எனக்கு சொல்லிடு. சொன்ன நான் உன்னை கொலை பண்ண மாட்டேன். எனக்கா தோணுனாதான் உன்னை கொல்லுவேன். அட்லீஸ்ட் நீ அது இங்க உயிரோட இருப்ப. தயவு செஞ்சு என்ன கொண்டுடு பிளீஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ்,
You won the
Congratulations. You're the CEO of this company. எனக்கு ஒன்று தெரியணும், இவ்வளோ பணம் பதவி அதுமே உன தேடி வரும்போது நீயே உன் கழுத்து எடுத்துக்கணும். டெல் மீ ப்ளீஸ், ஐ வாண்ட் டு நோ. இதுக்கு பேர் இன்டர்வியூவா? கம் ஆன் ஐ சே, இது கார்பரேட் கல்ச்சர். ஒருத்தனை அழிச்சிட்டு தான் ஒருத்தன் மேலே வர முடியும். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். அந்த எட்டு பேரில் நீ ஃபிட், யூ சர்வைவ், சிம்பிள். அப்படி நான் இந்த சிஇஓ போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆகிருந்தாலும் அந்த ஏழு பேரை கொண்டுட்டு அப்படியேப்பட்ட போஸ்ட் எனக்கு வேணாம். அவங்க செத்துட்டாங்கன்னு யார் சொன்னது? திரும்பி பாடுறா, டர்ன் பேக். என்ன சுத்தி என்ன நடக்குது நான் யாரும் சொல்லுங்க, தயவு செஞ்சு சொல்லுங்க ப்ளீஸ். நாங்க சொன்னதுல பாதி உண்மை பாதி போய், அஸ்வின் அகஸ்டின் இறந்து போயிட்டார். நாங்க சொன்னது போய், அது வேற யாரும் இல்ல, இட்ஸ் யூ, நீதான். நீ சாக ட்ரை பண்ண, அவ்வளோதான். எஸ் அஸ்வின், யூ ஆர் அன் அக்யூட் கேஸ் ஆஃப் மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர். நீ ஃபஸ்ட் என் கிளினிக் வரும்போது நீ எப்படி இருந்த தெரியுமா? என்ன பிரச்சனைனா டாக்டர், எப்படி இருக்கீங்க? ஹலோ டாக்டர், நல்லா இருக்கீங்களா? மல்டிபிள்
மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர். ஒரு புத்திசாலிக்கு வந்தால் என்னென்ன பிரச்சனை வரும்னு இன்றைக்கி தான் நான் பார்த்தேன். நீ பார்க்குறது எதுவுமே உண்மையில்லை அஸ்வின். உன்னால் உன்னையே பார்க்க முடியல, ஆனால் உன்னால் ஒரு பேயை பார்க்க முடியல. அதே மாதிரி ஒரு வைஃப், ஒரு க்ளோன், ஒரு பைனாகோலி, ஒரு லவ்வர், வில்லன், ஒரு பிச், இப்படி ஏகப்பட்ட குணங்கள். இந்த குணங்கள் தான் உனக்குள்ளேருந்து பர்சனாலிட்டியாக வெளியே வருது. இந்த இன்டர்வியூக்கு நீ மட்டும்தான் வந்த, இந்த ஹாலுக்குள்ளே நீ மட்டும்தான் இருந்த. எந்த வேலையை நீ ரொம்ப நேசிச்சியோ அந்த வேலைக்கான மறுபடியும் இன்டர்வியூக்கு நான் வர வச்சேன். எட்டு பேர் இந்த இன்டர்வியூக்கு வரலை, நீ மட்டும்தான். பேய் இருக்குன்னு உன்னை பயமுத்துனதே உன் பர்சனாலிட்டிஸை நீயே கொள்ளணுங்கிறதுக்காக தான். எல்லாமே உன்னோட கற்பனை தான், அலுசினேஷன். அந்த வீடியோவில் எதுவுமே தெரியல, ஆனால் பார்த்த மாதிரி நீயே ஏதோ கற்பனை பண்ண. உனக்கு அதிகமாக ப்ரெஷர் கொடுத்தா தான் நீ அந்த பர்சனாலிட்டியை கொள்வேன்னு அந்த பிரெயினை வெடிக்க வச்சோம். அந்த கன் இருந்தது உண்மைதான், ஆனால் அதில் புல்லட்ஸ் இல்லை. புல்லட்ஸே இல்லைன்னும் போது இன்னொருத்தர் நீ எப்படி சுட முடியும்? அந்த வால்ஸை மூவ் பண்ண வச்சதும் உனக்கு ப்ரெஷர் கொடுக்கத்தான். உனக்குள்ள அந்த பர்சனாலிட்டி செத்ததுக்கப்புறம் அவன் செத்துட்டான், ஆனால் திரும்பி வந்ததுக்கப்புறம் அவன் முழிச்சிட்டான். கடைசியில் அந்த ரூமில் நடந்தது எல்லாமே உன் மனப்பாட்டை தான். நீ அஸ்வின் அகஸ்டன் நம்பினா ஒழியே இந்த ரூமை விட்டு நீ வெளியே போக முடியாது. ஓ, முடிவு இங்கே தான். வேல், நான் டைஸை உருட்டி விட்டுட்டேன். தாயம் விழுந்தால் தான் எனக்கு வெற்றி. அந்த தாயம் நீ தான். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் டோட்டலாகவே ஒரு ஸ்னூக்கர் போர்ட். உன்னோட குணங்களை கலர் பால்ஸாக ஒன்றை வச்சே நான் பேக்கெட்டை தள்ளிட்டேன். அதில் ஒயிட் பால் ஆண்டி நின்னா நான் ஜெயிப்பேன். அது பேக்கெட்டில் விழுந்துருச்சுன்னா இட்ஸ் அ ஃபவுல். அஸ்வின், யூ கேன் டூ இட். உன்னால் முடியும். டோன்ட் கிவ் அப். யூ கேன் அஸ்வின், கம் ஆன். முதல்ல இந்த ரூம் விட்டு வெளியவா. உன் பர்சனாலிட்டி கிட்ட நீயே பலி கடாயிடாத. லீவ் அவுட் ஆல் யுவர் ஃபியர்ஸ். டோன்ட் கிவ் இன் டு தெம்.
முதல்ல ஒன்னே நீ பார், அப்பதான் நீ யாருன்னு உனக்கு தெரியும். See yourself. என்னோட பர்சனாலிட்டி எல்லாத்தையும் அடுத்து kill them all. நீங்க ஜெயிச்சிட்டீங்க. என்ன டாக்டர் ஜெயிச்சிட்டீங்கல்ல, ஹேட்ஸ் ஆஃப். ஆல் ரைட் டாக்டர், எனக்குள்ள இருந்த எல்லா பர்சனாலிட்டியும் போயிடுச்சு. தேங்க்யூ சோ மச். வெரி குட், வெரி குட் அஸ்வின். பெரிய டாக்டர் வந்து அப்படியே சொல்லு. ஓகே, யூ கேன் டேக் கேர். குட். Who are you? I am Ashwin Augustin, CEO of Triple F International. Good. Good. Good, Ashwin. Good. My treatment workout ஆயிருச்சு. Thanks to you, doctor. Five years. உண்மையாவே பெரிய விஷயம். Thank you so much. No, no. முதல்ல உன் கம்பெனி தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். அஞ்சு வருஷம் அஸ்வின், அஞ்சு வருஷமா உன் கம்பெனி உனக்கு சப்போர்ட் பண்ணி, உனக்கு ஃபினான்ஸ் பண்ணி, ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருந்தது. அப்ப நீ எவ்வளவு முக்கியமான ஆளா இருந்திருக்கணும். அதனாலயே எனக்கு உன் மேல ஒரு பெரிய மரியாதை வந்துருச்சு. எனிவே, ஃபர்தர் டீடைல்ஸ்க்கு நம்ம போலாம். உங்க ட்ரீட்மெண்ட் ஓகே. உங்களோட 8 பர்சனாலிட்டி உங்களை விட்டு போயிருச்சு. தயவு செஞ்சு என்ன குழப்பாதீங்க டாக்டர், நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். டோன்ட் ட்ரை டு ஃபூல் மீ ப்ளீஸ். அஸ்வின், உங்களுக்கு 8 பர்சனாலிட்டி. இல்லை டாக்டர், மொத்தம் 7 தான்.
அஸ்வினா சீரியஸா சொல்றேன், உங்களுக்கு 8 பர்சனாலிட்டி இருந்தது. ஒரு கிளாவாயிண்ட், ஒரு க்ளோன், ஒரு வில்லன், ஒரு கவர்ட், அப்புறம் என்னோட வைஃப், என்னோட லவர், அந்த மொத்த 7 கேரக்டர் தான். சொன்ன ha 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 ha.